என்ன சார் கூப்பிட்டீங்களா? இல்ல, உன்னெல்லாம் எங்கேயுமே ஒளிய முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ கஷ்டப்பட்டு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சார், ஒளிஞ்சு நின்னலாம் பாக்கல சார். உங்களை சும்மா எட்டி பார்த்த. வெண்ணில கால் எப்படி இருக்கு, நல்லா இருக்காளா, சந்தோஷமா இருக்காளான்னு பாக்க வந்த. என்ன வெண்ணிலா, நல்லா இருக்கியா? கால் சரியாயிடுச்சா? உடம்ப நல்லா பாத்துக்கோமா, நல்லா சாப்பிடு, வெயிட் போடு. நான் வரட்டுமா? வர சார். பாத்து கதவை உடைச்சிடாத. சாரி சார். டேக்கு முன்னாடி அண்ணங்கிட்ட என்ன வேணும்னு கேக்குறதுக்கு வெக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேணா கிளம்புறேன்பா. நீ என்ன அவளோட பெரிய லூசா இருப்ப போல இருக்கு. எனக்கு வம்பே வேணாம். உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் தான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் போறேன்பா, பாய். முழு எபிசோடையும் Z5 காணுங்கள். ஐயோ, எங்கடி இந்த அக்ஷயா இன்னும் ஆளிய காணோம்? இன்னும் அவளை நம்பி பிரயோஜனம் இல்ல. நானே போய் பாக்கேன். யஷ்வேதா, என்னடி என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, எல்லாம் சொதப்பி வச்சிருக்க. என்ன உளற? நான் என்ன சொதப்பின? இப்பதான் ஒரு பெரிய விஷயம் நடக்க முடியாம திரும்பி வந்த. உளநாகி நீ சொன்னாங்கன்றதுக்காக வந்ததும் வராதுமா, மாமாவா என்ன வந்து பாப்பாருன்னு சொன்ன. இப்படி ஒரு டெஸ்ட் எல்லாம் தேவையா? நாளை கூட அந்த டெஸ்ட வச்சுக்கலாம்ல. மாமா எங்க இருக்காருன்னு பாத்துட்டு வரப்போன, அத சொல்றத விட்டுட்டு டெஸ்ட் நாளைக்கு வச்சுக்கலாம்னு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க. என்னடி பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏய் இரு இரு இரு, நீ பாட்டுக்கு படப்படன்னு கேள்வி கேட்டா சொல்ற. எனக்குள்ள மூச்சு வாங்குது. ரெடி பண்ணில நான் சொல்லணும். ரெடி பண்ணி சொல்லணுமா? என்ன ரெடி பண்ணி சொல்லுவ? இல்ல இல்ல, அதாவது நீ என்னடனா முத்தரச மாமா தானா தேடி வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. அங்க என்னடானா அவர் வெயிட்டா இருக்க வெண்ணிலாவை தூக்கி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னது ரொமான்ஸ்? வெண்ணிலாவை தூக்கி ரொமான்ஸ் பண்றா? என்னடி சொல்ற? இல்ல இல்ல இல்ல, நான் ஏதோ மாத்தி சொல்லிட்டேன். அதான் இன்னைக்கு உன் மாமா உன்னை பார்க்க வர்றது சந்தேகம்தான். அந்த குறி சொல்ற பொம்பளை இருக்குல்ல, அது சொல்ற எல்லாமே கரெக்டா நடக்குது. அது சொல்றத விட அதிகமாவே நடக்குது. இனிமே அது விஷயத்துல வாயே கொடுக்காத, சவால் விட்டு வராத, ஜாக்கிரதையா இரு. என்ன மாத்தி மாத்தி பேசி என்ன குழப்பிட்டு இருக்க? என்னதான் வீட்டு நடக்குது? இனிமே உன்ன நம்பி பிரயோஜனம் இல்ல. நானே நீதான் டெஸ்ட் வச்சிட்டல, கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து பாக்கறதுதான் நல்லது. இப்ப நீ அங்க போகவே வேண்டாம். என்ன வேண்டாம்? எதுக்கு நீ வேண்டாம்? எகிதா, நீ போய் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வா. முதல்ல ஸ்வேதா மட்டும் அதை பார்த்தானா பெரிய கலவரமாயிடும். ஏய், எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே உன்ன. ஸ்வேதா, ஒரே ஒரு நிமிஷம், கீழ நடக்கறத பார்த்தா நீ எப்படி பேசுவேன்னு நான் பேசி காமிக்கிறேன், சரியா? ஏ அக்ஷயா, அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா? அந்த வெண்ணிலா கொஞ்சம் கூட எனக்கு சமம் கிடையாது. அவ்வளவு போய் இந்த மாமா தாங்கு தாங்கன்னு தாங்கிட்டு இருக்காரு. அதான் ஏன்னு தெரியல. அத பாக்க பாக்க எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. நான் என்ன திட்டம் போட்டாலும் அதெல்லாம் அந்த வெண்ணிலாவால பாழா போகுது. பாரு, அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்ன பேசிட்டு இருக்கா? வலிக்காதே, என்ன வலிக்காதே, நான் இருக்கிற. ஐயோ, நீ சொல்றது என்ன? ஏதாவது புரியுதா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம சும்மா வந்து வாயை கட்டிட்டு இருக்க. சொல்லுடி, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு சொல்ற விஷயத்தை நீ கீழ போக கூடாது. எதுக்கு போக? என்ன நடக்குது நீ பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? ஐயோ, என்னடி இது? ம் 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 ம்
வழியே இல்லை. மாப்பிள்ள கிட்ட நடந்ததில் சொல்லி ஸ்வேதாக்கு நல்லா வெயிட் வைக்க வேண்டியதான். தூங்குற மாதிரி நடிச்சு மாப்பிள்ள கூட்டு திருட்டு கல்யாணம் பண்ண போயிருக்கா. இன்னைக்கு அவ்வளவுதான். அதே மாதிரி பொங்கல் பண்ணு அப்படின்னு போடு. நினைச்சா இங்க வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா வெனிலா கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப போய் விஷயத்த சொன்னா பாவம் அந்த சந்தோஷம் போயிடும். நான் சொல்றத கிட்ட மாப்பிள்ள டென்ஷன் ஆனா பாவம் வெனிலாவோட சந்தோஷமா எல்லாம் போயிடும். முதல்ல இந்த கட்டம் மறைக்கணும். பொங்கல் இட்லி வேணும். சொல்ல சொல்ல கேக்காம முத்து மாமா சமையல் பண்றேன்னு சொல்லி கலாட்டா பண்றாரு. தங்கச்சி ஒன் நிமிட் கம்மிங் கம்மிங். ஏமா அவன் எப்பவுமே சமைக்க போறான். ஏதோ ஆசைப்பட்டு கேக்குறான். எனக்கு ஒரு நாள் தானே விட்டு வேண்டியது தானே. ஏமா நாங்கிறேன் இல்லன்னு மாமா எதுக்கு கஷ்டப்பட்டுகிட்டு? அவன் கஷ்டப்பட்டு செய்யல, உனக்காக இஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கான். அதை ஏன் தடுக்கிற? மாப்பிள்ளைய சாதாரண நினைச்சிருந்த காய வெட்டும் போது கைய வெட்டிக்கிட்டாலும் சும்மா ஒத்த கையில கெத்த தாலி கட்டுவா. மாப்பிள்ள லெவல வேற இல்ல. மனசு மனசு புண்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அது இல்ல, கோயில இருந்து நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு மாமா? எனக்கு ஆறுதலா நாலு வார்த்தை பேசணும், என்ன பாக்கணும்னு தோணுச்சா உங்களுக்கு? முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.